بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்த ஒரு சகோதரர் விபச்சாரம் செய்து விட்டார். அதிலிருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டாலும் மறுமையில் நமக்கு தண்டனை இருக்கிறதா என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பு சகோதரரே, இத்தவறுகள் செய்தவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய பரந்த கருணையால் மன்னிப்பானாக. பொதுவாக இஸ்லாமிய சட்டங்கள், அதிலும் குற்றவியல் சட்டங்கள், திருட்டு, விபச்சாரம் இது போன்றவைகளுக்கு இஸ்லாமிய அரசு இருந்தால் மட்டும்தான் அதற்குரிய தண்டனைக்காக வேண்டி ஆணையிட முடியும். இஸ்லாமிய அரசு இல்லாத பட்சத்தில் அங்க ஆங்காங்கு என்ன சட்டங்கள் அந்த நாட்டிலே இருக்கின்றதோ அந்த சட்டங்களை நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கும். சரி, ஒருவருடைய இந்த தவறு நீதிமன்றத்திற்கே செல்லவில்லை, அவர் குற்றம் பிடிக்கப்படவில்லை, தன்னளவிலே அவர் அதை செய்து மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது இவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி இறைஞ்சுவார், தௌபா செய்வார், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து நாளை மறுமையில் அவரை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என அவர் எப்படி விரும்புகின்றாரோ அதே போன்று நாமும் விரும்புகின்றோம். அல்லாஹ் தனது பரந்த கருணையால் அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டான், தண்டனை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே எப்படி நீதி கொடுக்கப்படுகிறதோ அது நாளை மறுமையில் தான் தெரியும். இந்த நேரத்தில் நம்மால் சொல்ல இயலாது. இருந்தாலும் யார் உள்ளபடியே தன்னுடைய உள்ளம் உருகி பாவ மன்னிப்பை தேடிவிடுகின்றாரோ அவருடைய இம்மை மறுமையினுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக, மன்னிக்கப்படும் என்பதாக நாம் ஆதரவு வைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.